வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் ஃபைவ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் இன்னும் பார்த்தோம். இன்னொரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிஸ்டிக் மெக்கானிக்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் டைலேஷன், லெங்த் கான்ட்ராக்ஷன், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரைட்டா? சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேசிக் கான்செப்ட், ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட பேசிக் பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்கான நோட்ஸ் நான் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன், அதை ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காமல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? மறக்காமல் என்ன பண்ணணும், லைக் பண்ணி விடணும். ஒவ்வொரு வீடியோவும் என்ன பண்ணணும், லைக் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா? சரி, நம்ம ஆரம்பிச்சிடலாமா? சரி, நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, டிசைர் லோரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் லோரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கிளாஸ் நடந்த இந்த கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரே ஒரு டேமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருச்சு. டிசை ராங்க எக்ஸ்பிளைமெண்டேஷன் நம்ம சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கார்டிங் டு தி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது, இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் தட் இஸ் எ சி இஸ் கான்ஸ்டன்ட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். தட் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஒன், த வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஆனால் கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெயிலியரை வந்து நம்ம வந்து உடச்சு, அப்போ அந்த கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து சி வந்து நாட் கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம வந்து கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம். ரைட்டா? ஆனால் சி இஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஒன் இன் அக்கார்டிங் டு தி ரிலேட்டிவிட்டி. ரைட்டா? அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம புதுசாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்குறோம் அகேன்ஸ்ட் கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா லோரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதை உருவாக்குற ஒரு பேர் பெரும்பாலும் நம்ம லெங்த் கான்ட்ராக்ஷன் இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ்கிருக்காங்க. ரொம்ப மோஸ்ட்டாக எதுக்கு கேட்குறாங்கன்னா, அந்த லெங்த் கான்ட்ராக்ஷன் கேட்பாங்க. ரைட்டா? அது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற கிவன் என்ன டேட்டா கொடுத்தாங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும். ரைட்டா? இப்போ லோரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனும் நம்ம பார்க்கலாம். ரைட்டா? தட் இஸ் லோரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். லோரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் தட் இஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், டூ ஃப்ரேம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஒன்று எஸ் அண்ட் எஸ் டேஸ். ஒன்று ஒரு ஃப்ரேம் பார்த்து பார்த்தீங்கன்னா எஸ் எடுத்துக்கிறோம், இன்னொரு ஃப்ரேம் வந்து எஸ் டேஸ் எடுத்துக்கிறோம். இதில் அப்சர்வர் ஓ, அதில் வந்து அப்சர்வர் ஓ டேஸ். அகேன்ஸ்ட் மந்திரம் ஒரு பாயிண்ட், ஒரு பாயிண்டை கன்சிடர் பண்ணுவோம். அது வந்து மூவிங் வித் வெலாசிட்டி வி அலாங் எக்ஸ் டேக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன அந்த அந்த படம் எடுத்தோமோ அதே படம் தான் இங்கேயும் வரும். ரைட்டா? பட் இதில் வந்து என்ன எடுத்துக்காங்க, சிஎஸ் கான்ஸ்டன்ட் ஒன்றா மறந்துடே கூடாது. ரைட்டா? அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லோரன்ஸ் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கேன். அந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? என்னென்னு பாருங்க, ஃபைனல் ரிசல்ட்ஸ் மட்டும் அடி போடுது. இதற்கான டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் போட்டு விடுறேன், டெலிகிராம் சேனலில் போட்டு விடுறேன், ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்துங்க. ரைட்டா? அப்போ எக்ஸ் டேஸ் ஈக்குவல் டு x minus vt by root of 1 minus v square by c square. Next time y dash equal to y, z dash equal to z. Next time t dash equal to t minus vx by c square by root of 1 minus v square by c square. இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் நீங்கள் இந்த எக்ஸ் டேஸும் டி டேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து ஆர்டினரி கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லையும் இன்வெர்ஸ் கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். அதே போல் லோரன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் லோரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் டேஸ் போடணும், எக்ஸ் டேஸ் இருக்கிற இடத்துலனா எக்ஸ் போடணும். என்ன பண்ணணும், இந்த இதை வந்து ப்ளஸ்ன்னு மாற்றிக்கணும். ரைட்டா? வேறு ஒன்றுமே கிடையாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஸ் ப்ளஸ் விடி பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இது அதே தான். அப்போ டி டி சீக்வல் டு டி டேஸ் ப்ளஸ் விஎக்ஸ் பை சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். ரைட்டா? சேம் தான். அப்போ இதெல்லாம் எப்படி அரே பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ரைட்டா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் பெருமாள் கேட்க மாட்டாங்க. நம்ம இந்த எக்ஸ் டேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் விடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ்டாஸ் பாத்தீங்கன்னா மூவிங் ஃப்ரேம் அது வந்து எக்ஸ்டாஸ்ல அப்ப ரெண்டு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா மூவிங் மூவிங் ஃப்ரேம் அதாவது மூவிங் ஃப்ரேம் மீன்ஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் ஒன்னு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்கும் அப்ப என்னது எக்ஸ்டாஸ் பாத்தீங்கன்னா மூவிங் ஃப்ரேம் அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ங்கிறது அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த அதாவது ரெஸ்ட் ஃப்ரேம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒரு டேஸ்ல மூவிங் இருக்கு அப்படின்னா 100 டேஸ் 100 அதாவது இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ரெஸ்ட் பொசிஷன் இருக்கும் தட் இஸ் அப்சர்வர் கூட எல்லாமே இருக்கும் ரெஸ்ட் பொசிஷன் அப்ப நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் விடி இதுல வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் எல்லாம் வந்து நீ மூவிங் ஃப்ரேம் அப்ப மூவிங் ஃப்ரேம்ல பார்த்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் வந்து ஒரு சர்டன் வெலாசிட்டியில போகும் அந்த வெலாசிட்டி தான் வி ரைட்டா டைம் நமக்கு தெரியும் இங்க ரெஸ்ட் ஃப்ரேம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இங்க வந்து எஸ் ரைட்டா ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் டேஸ் அப்ப எஸ் இந்த கோட் அதாவது டேஸ் இல்லாதது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எஸ் ஃப்ரேம் டேஸ் இருக்கிறது ஃபுல்லாமே எஸ் டேஸ் ஃப்ரேம் ரைட்டா அப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமன் நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் 1 - v² / c² ரைட்டா நெக்ஸ்ட் பாருங்க இப்போ எழுதி நமக்கு என்ன தெரியும்னா சி த மேக்ஸிமம் வெலாசிட்டி ரைட்டா நெக்ஸ்ட் பாருங்க டைம் டைம் பாத்தீங்கன்னா டி டேஸ் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் வி எக்ஸ் பை சி ஸ்கொயர் எக்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பாயிண்ட்ஸ் அதாவது இந்த பாயிண்ட் பிக்கும் இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய அப்சர்வர் ஓக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் பாத்தீங்கன்னா எக்ஸ் ரைட்டா தட் இஸ் அ டிஸ்டன்ஸ் விங்கிறது நம்ம தெரியும் வெலாசிட்டி சிங்கிறது நம்ம தெரியும் வெலாசிட்டி ஆஃப் ஃபிளைட் ரைட்டா இன்வெர்ஸ் லோரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம சொல்லிருக்கோம் இது வந்து மைனஸ் இருக்கிறது பிறகு வந்து பிளஸ் போடணும் சி இந்த சி சாரி இங்க டி இருந்தா டி டேஸ் எக்ஸ் இருந்தா எக்ஸ் டேஸ் அதே போல மாத்தி போட போறோம் வேற ஒன்று வேற ஒண்ணுமே கிடையாது சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா இதே மாதிரி தான் இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் லெங்க் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று லெங்க் கான்ட்ராக்ஷன் ரைட்டா லெங்க் கான்ட்ராக்ஷன் லெங்க் கான்ட்ராக்ஷன் அப்ப வாட் இஸ் மீன் பை தி லெங்க் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போயிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இப்படி இருக்கும் ஜன்னல் வழியே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரியா இருக்கும் ரைட் தானே பூமியில வந்து நம்மளும் பூமியோட நம்மளும் சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறதுனால ஸ்டேஷனரி இருக்கும் ரைட்டா உதாரணத்துக்கு ஒரு மரத்தையோ ஒரு போலையோ பாக்கீங்க அப்படின்னு இருக்கும் ஸ்டேஷனரியா இருக்கும் ரைட்டா அதோட ஷேப் வந்து ஒரிஜினலா இருக்கும் இப்போ மூவிங் ட்ரெயின் ஆர் பஸ் மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு லெங்க் கான்ட்ராக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரைட்டா டைத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா அது வெலாசிட்டி இந்த காம்பனன்ஸ் எல்லாமே பொறுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் அந்த உருவம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ரைட்டா அதை பத்தின ஒரு படிப்பு ஒரு டாபிக் தான் பாத்தீங்கன்னா லெங்க் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு அப்ப தமிழ்ல என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நீல குறுக்கம் நீல குறுக்கம் ரைட்டா ஆனா அப்ப லெங்க் கான்ட்ராக்ஷன் அது அப்ப என்னது அதோட சைஸ் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா குறுக்கம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான மீனிங் இதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த உண்மையோடு எப்படி கேட்பாங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிளா இருந்து அதோட ஷேப் எப்படி மாறும் ட்ரையாங்குலராக இருந்தால் அதோட ஷேப் எப்படி மாறும் ஸ்கொயராக இருந்தால் அதோட எப்படி ஷேப் எப்படி மாறும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கேட்பாங்க ரைட்டா சரி அப்போ லெங்க்த் கான்ட்ராக்ஷனும் அதே ஃபார்மெட்டு தான் என்ன பண்ணுறோம் இதையும் உங்களுக்கு நம்ம டெலரன்ஸில் போட்டு தான் ரெஃபர் பண்ணிக்கோங்க ரைட்டா அப்போ ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்ன கிடைக்கும் பாருங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஸ் அண்ட் டி டேஸ் இது ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தட் இஸ் லெங்க்த் கான்ட்ராக்ஷன் L=L₀ ரூட் ஆஃப் 1 - v² / c² தான் இந்த ஃபார்முலா வச்சு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ரைட்டா அப்போ லெங்க்த் கான்ட்ராக்ஷனில் முக்கியமான ஃபார்முலா வச்சுக்கோங்க L=L₀ × √1 - v² இதில் எல்லுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏ மூவிங் ஃப்ரேம் ரைட்டா இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லெங்க்த்து ரைட்டா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெங்க் ஆஃப் தி ராட் சாரி L₀ அப்படிங்கிறது லெங்க் ஆஃப் தி ராட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 மீட்டர் வந்து இது வந்து லெங்க் ஆஃப் தி ராட் வந்து அட் இனர்ஷியல் ஃப்ரேம் அதாவது ரெஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அதோட லெங்க் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு இருக்கும் அப்போ இதே இது நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி மற்ற எல்லாம் வெலாசிட்டி கொடுத்துருவாங்க வெலாசிட்டி வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 0.6 c² 0.6 c² இல்லாட்டி 8 ca 1 c அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்போ அப்போ அதுக்கான மீனிங் 8 c வராது வெறும் புள்ளியில் தான் வரும் ஏன்னா வந்து எப்பவுமே வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி சி தான் சிக்கு மேலே வந்து போக முடியாது ரைட்டா அப்போ புள்ளி 8 c அது 0.8 c 0.6 c அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அப்போ அந்த வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோமா என்ன பண்ணுறோம் வீட வந்து சி அந்த வெலாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் லெங்க்த்து வந்து இந்த ஒரிஜினல் லெங்க்த்து இருக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும் கான்ட்ராக்ஷன் நமக்கு கிடைச்சிரும் தட் இஸ் ஏ லெங்க்த் கான்ட்ராக்ஷன் எல்லு நமக்கு கிடைச்சிரும் பெரும்பாலும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லெங்க்த் கான்ட்ராக்ஷன் நம்ம கிவன் பண்ணுற L₀ விட இது வந்து கம்மியாக தான் வரும் அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட லெங்க்த்து மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும் குறையும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக இந்த ஃபார்முலா இருந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான ரொம்ப ரொம்ப கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா லெங்க்த்து இது வந்து L₀ அப்படின்னா L₀ அப்படின்னா இங்கே ரெஸ்ட் ஃப்ரேம்ல இருக்கு அப்படின்னா இது வந்து மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா L அப்படின்னு இருக்கும் அதாவது இதோட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 1 மீட்டர் அப்படின்னா இது வந்து
0.8 மீட்டர் இல்லட்டி அது இதை விட கம்மியாக தான் இருக்கும் இந்த கான்ட்ராக்ட் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா டிஸ் எலிப்ஸ் சாரி இது வந்து ரெக்டாங்குள் மாதிரி மாறிடும் ரைட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா ஜிஸ் எலிப்ஸ் மாதிரி மாறிடும் எலிப்ஸ் எலிப்ஸ் மாதிரி ஆயிரும். இது டூ டைமென்ஷன்ல சர்க்கிள், த்ரீ டைமென்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஸ்பியர், ஸ்பியர் விட்டு கன்வெர்ட் பண்ணிய எலிப்ஸாய்டு வந்து எலிப்ஸாய்டு மாதிரி மாறிடும். இது பார்த்தீங்கன்னா கியூப், கியூபிங் பார்த்தீங்கன்னா கியூபாய்டு மாதிரி மாறி ரைட்டா, கியூபாய்டு மாதிரி மாறும். இது ராடு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து குறைஞ்சிடும் ரைட்டா. இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரெஸ்ட்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் மூவ் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்பாங்க ரைட்டா. இதான் பார்த்தீங்கன்னா லெங்க் கான்ட்ராக்ஷன் முக்கியமான பாயிண்ட் சரியா. இது பார்த்தீங்கன்னா இந்த லென்த் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் பொசிஷன் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் லென்த் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் லென்த் ரைட்டா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகக்கூடிய லென்த், இது பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் லென்த் அப்படிம்பாங்க ரைட்டா. இது பேர் வந்து லென்த் கான்ட்ராக்ஷன் ரைட்டா. இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க நமக்கு டெலகிராம்ஸ் என்ன போடுது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் டைலேஷன்லாம் இருக்கு. டைம் டைலேஷன்னா என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் ஓரியன்டெட். என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் டைலேஷன்னா என்ன மீனிங்னா, உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் இருக்குல்ல, எஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் எஸ்ஸும் அந்த மூவிங் ஃப்ரேம் எஸ் டேஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் நம்ம வழக்கம் போல சொல்கிறோம் எக்ஸ் 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 ஒய் இசட் அப்படிங்கிறது மூணு ஆக்சிஸ் அப்சர்வர் ஓவர் சென்டரில் இருக்குது. அதே மாதிரி எஸ் டேஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ் இசட் டேஸ் இருக்குது, அப்சர்வர் ஓ டேஸ் இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாக் வைக்கிறோம். கிளாக்னா ஒரு என்ன ஒரு கடிகாரம் வைக்கிறோம். ஆனால் கடிகாரம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் அப்சர்வர் அப்சர்வரில் அப்சர்வ் மீன்ஸ் அங்கே அப்சர்வர் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகக்கூடிய ஒரு அதாவது ஒரு ஸ்டேஷனரியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுக்கணும். உதாரணத்துக்கு எப்படி சொன்னால் ஒரு பந்தை தூக்கி எறியும் போது பார்த்தீங்கன்னா அதனால் ஏற்பட ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகும்போது இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 செகண்ட் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. இது வந்து ரெஸ்ட் ஃப்ரேம்லேருந்து நம்ம ரெஸ்ட் ஃப்ரேம் இருக்கக்கூடிய கிளாக்கால 10 செகண்ட் கரெக்டாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுது. இந்த டைத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டைம் இன்டர்வல் அப்படிமா. ஏன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அச்சீவ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய டைம் இன்டர்வல் தான் நம்ம டைம் இன்டர்வல் நம்ம சொல்லுவோம் டிசைன் விச் கால்ஸ் ப்ராப்பர் டைம் இன்டர்வல் ரைட்டா. இதே இது பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரேமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னா விச் வந்து பற்றிய அந்த டைத்தை விட அது வந்து லென்த் வந்து சாரி இந்த டைம் டைலேஷன் அந்த டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். இங்கே வந்து 10 செகண்ட் தான் வந்து 15 செகண்டோ 12 செகண்டோ 13 செகண்டோ எடுத்துக்கிறோம். இந்த அதிகப்படியான டைமை வந்து மெஷர் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த டிசி எக்ஸஸ் டைம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாங்கர் டைத்துக்கு பேர் தான் என்னன்னு டைம் டைலேஷன் அப்படிவாங்க. அதிகமான டைம் வந்து இந்த நான் இனிஷியல் ஃப்ரேம் அதாவது மூவிங் இருக்கும்போது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்குள்ள டைம் இன்டர்வலை மெஷர் பண்ணுறதுக்கு மூவிங் இருக்கக்கூடிய கிளாக் வந்து மெஷர் பண்ணுது அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டைம் டைலேஷன். அதாவது டைலேஷன்னா நீட்டிப்புன்னு அர்த்தம். அப்போ ப்ராப்பர் டைம்னா ப்ராப்பர் டைம் இன்டர்வல் டைம் டைலேஷன் ரைட்டா. அதே மாதிரி லென்த்து வேணும் ப்ராப்பர் லென்த்து வந்து மூவிங் இருக்கக்கூடிய லென்த் கான்ட்ராக்ஷன் ரைட்டா. சரி அப்போ டைம் டைலேஷனுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே சேம் தான். அப்போ என்ன கிடைக்கும், டி சீக்வல் டு டி நாட் பை ரூட் ஆஃப் 1 - v² / c² ரைட்டா, சி ஸ்கொயர். அப்போ இந்த டி நாட் எப்படி கிடச்சிச்சு, டி எப்படி கிடச்சி, இந்த ரெண்டையுமே இந்த லோரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ டி சீக்வல் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா டி சீக்வல் டு t2 - t1 ரைட்டா. இங்கே என்ன கிடைக்கும், டி டூ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்னா t2 - t1 ரைட்டா, ரூட் ஆஃப் 1 - v² / c² ரைட்டா. இந்த ஃபார்மில் அப்படியே கிடைக்கும். என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டு ஈவெண்ட் எம் எடுத்துக்கணும், இங்கேருந்து இங்கேக்குள்ள இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரத்துக்கு பந்த ஏரியம்னா இங்கேருந்து இங்கே தூரத்துக்கு டைம் என்ன ஆகும் அந்த டைத்தை தான் சொல்லுவாங்கன்னா டைம் இன்டர்வல் அப்படிங்கிற ரைட்டா. இந்த டைம் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா டைம் ரிலேஷன் வந்து இன்வால்வ் ஆகுது. இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்க மறக்க மாட்டேங்கணும், லைக் பண்ணிவிடுங்க ரைட்டா. சரி, இதை சந்தேகம்னா கேட்டு விடுங்க பார்க்கலாம்.